கும்பராசிக்கான மார்கழி மாத பலன்கள். விகாரி வருடம் மார்கழி மாத கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவரோடு லாபாதிபதி குரு மற்றும் சூரியன் கேது ஆகிய கிரகங்கள் இணைந்திருக்கின்றன. எனவே பொருளாதாரத்தில் எதிர்பார்த்தபடியே முன்னேற்றம் வந்து சேரும். புதிய தொழில் வாய்ப்புகளால் லாபத்தை வரவழைத்து கொள்வீர்கள். ஆன்மீக பெரியவர்களின் வழிகாட்டுதல்களால் நல்ல வாய்ப்புகள் அமையும். அரசியல் மற்றும் பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு மேலிடத்து அனுகூலத்தோடு பொறுப்புகள் கிடைக்கும். கிரகங்கள் சாதகமான நிலையில் சஞ்சரிப்பதால் இந்த மாதத்தில் நற்பலன்கள் நிறைய நடைபெறும். உங்கள் ராசிக்கு 3-10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் 9 இடத்தில் சஞ்சரிக்கிறார். அங்கிருந்தபடியே தனது வீடான மேஷராசியை பார்க்கிறார். இதனால் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். சகோதர வர்க்கத்தினரின் ஒத்துழைப்பு கிடைக்கும். விலகி சென்ற உடன் பிறப்புகள் விரும்பி வந்து இணைவர். புதன் கொஞ்சம் வலிமை இழந்து 10 இடத்தில் சஞ்சரிப்பதால் தொழிலில் இடையிடையே தடைகள் ஏற்படும். ஆனால் இறை வழிபாடு அந்த தடைகளை அகற்றும். லாபஸ்தானத்தில் 4 கிரகங்கள் கூடியிருந்தாலும் பகை கிரகங்களான சூரியன் சனி சேர்க்கை பெறுவதால் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்லுங்கள். சக பணியாளர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இலாக்க மாற்றங்கள் இடமாற்றங்கள் உருவாகும். லாபஸ்தானத்தில் கேது இருப்பதால் வெளிநாடு செல்லும் முயற்சியில் தாமதம் ஏற்படும். சனியின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியம். அலைச்சலை குறைத்து கொள்ளுங்கள். ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துவதும் மருத்துவ ஆலோசனைகளை முறையாக கடைபிடிப்பதும் தான் உடல் நலனை சீராக்கும். பஞ்சமஸ்தானத்தில் ராகு இருப்பதால் பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் சந்திக்காமல் இருக்கவும் புதிய வாய்ப்புகள் வந்து சேரவும் நாகசாந்தி பரிகாரங்களை யோக பலம் பெற்ற நாளில் உங்களுக்கு அனுகூலம் தரும் ஆலயங்களில் செய்து கொள்ளுங்கள். இந்த மாதம் இறைவன் படியளக்கும் திருநாள், அனுமன் ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதசி போன்ற விழாக்கள் வருகின்றன. அந்தந்த விழாக்களில் அதற்குரிய தெய்வங்களை வழிபட்டால் இனிய பலன்கள் வந்து சேரும். உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியானவர் புதன். அவர் டிசம்பர் 21 லாபஸ்தானத்திற்கு வருகிறார். எனவே பூர்வீக சொத்துக்களால் வரவேண்டிய லாபம் வந்து சேரும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். பிள்ளைகளின் வேலைகளுக்கு ஏற்பாடு செய்திருந்தால் இப்பொழுது வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் வந்து சேரும். ஜனவரி 7 மகரத்திற்கு புதன் செல்கிறார். இக்காலத்தில் நல்ல பலன்கள் நிறைய நடைபெறும். குறிப்பாக மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும் என்பதால் இக்காலத்தில் பணப்பற்றாக்குறை அகலும். இதுவரை உங்கள் ராசிக்கு 9 இடத்தில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் டிசம்பர் 28 10 இடத்திற்கு செல்கிறார். இக்காலத்தில் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். எதிரிகள் விலகுவர். உடன் பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பர். அரசியலில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நேரம் இது. புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்து கொடுப்பர். வழக்குகள் சாதகமாக முடியும். உங்கள் ராசிக்கு 4-9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் உங்கள் ராசியிலேயே ஜனவரி 10 சஞ்சரிக்க போகிறார். எனவே தொட்டது துளங்கும், தொல்லைகள் அகலும். கேட்ட இடங்களில் உதவி கிடைக்கும். நல்ல சந்தர்ப்பங்களை நழுவ விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். பெற்றோர்களின் பாசமலையில் நனைவீர்கள். அவர்களின் வாயிலாக உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு பொருளாதாரம் கிடைக்கும். 25/12/2019 முதல் 27/12/2019 வரை தனுசு ராசியில் 6 கிரகங்களின் சேர்க்கை சூரியன் சந்திரன் புதன் வியாழன் சனி கேது ஏற்படுகிறது. இந்த 6 கிரகங்களும் லாபஸ்தானத்தில் பலப்பெறுகிறது. எனவே கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. பிறருக்கு பொறுப்பு சொல்வதால் பிரச்சனைகள் உருவாகும். இக்காலத்தில் சிறப்பு வழிபாடுகள் தேவை. இம்மாதம் புதன்கிழமை தோறும் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது நல்லது. பெண்களுக்கான பலன்கள். இம்மாதம் கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் பொருளாதார வளர்ச்சி திருப்தி தரும். செவ்வாய் பலத்தால் தைரியமும் தன்னம்பிக்கையும் உள்ளத்தில் குடிக்கொள்ளும். துணிந்து எடுத்த முடிவுகளால் துயரங்களை வெளியேற்றுவீர்கள். கணவன் மனைவிக்குள் கனிவும் பாசமும் கூடும். குடும்பத்தில் அமைதியும் ஆனந்தமும் நிலவும். தாய்வழி உறவும் சகோதர ஒத்துழைப்பும் தக்க விதத்தில் கிடைப்பதால் மகிழ்ச்சியில் திளைப்பீர்கள். பிள்ளைகளின் வேலை வாய்ப்பு, கல்யாண முயற்சி, உயர்கல்வி வாய்ப்புகள் போன்றவை எதிர்பார்த்தபடி நல்லபடியாக நடைபெறும்.
உங்கள் பெயரிலேயே தொழில் தொடங்க குடும்ப உறுப்பினர்கள் சம்மதம் தெரிவிப்பர். 6 கிரகங்களின் கூட்டு சேர்க்கை காலத்தில் மட்டும் நிதானத்துடன் செயல்பட வேண்டும். இந்த காலகட்டத்தில் மாதம் முழுவதும் சனிக்கிழமை தோறும் ஆணை முகனையும் அனுமனையும் ஒரு சேர வணங்கினால் உயர்வு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.